ஹாய், என்னோட நேம் கீர்த்தனா. நான் வந்து கொங்குவள்ளலார் பாலிடெக்னிக் காலேஜில் 3 வருஷமாக நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து நான் படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் கேஜி அப்படிங்கிற ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து பேசிக்காக நீங்கள் 11th +1 +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் வந்து ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குப்போ. பட் இதே நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 வருஷம் முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே க்ரோத் டெவலப் ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நாலேஜ் ரொம்பவே டெவலப் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஏன்னா நார்மலாக இன்ஜினியரிங் காலேஜில் மற்ற இதில் இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அப்படிங்கிறதுல எப்பவுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு பெரிய ஒரு முயற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ காலேஜ் அப்படின்னு வந்து சொல்கிறது நம்ம. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிப்ளமோ எடுக்காமல் அப்படின்னா டிகிரி முக்கியம் தானே அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இப்போ எங்கூட வேலை செய்கிறீங்க, இப்போ 25 ஏஜ் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், அவங்களும் எனக்கு இப்போ 20 இயர் தான் ஆகுது, 20 ஏஜ் தான் ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே சேலரியில் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் நான் டிகிரி பண்ணது டிப்ளமோ மட்டும்தான். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டிகிரிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க, ஹையர் ஸ்டடீஸ் டபுள் டிகிரிஸ் அது மாதிரி இருக்காங்க. பட் எங்கூட தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டுமே போதும், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அங்கே எல்லாமே நிறையா ட்ரைனிங்ஸு, நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லித்தருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. உங்களோட நாலேஜும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்காக எல்லா இதுவுமே பண்ணித்தருவாங்க, சப்போர்ட்டுமே பண்ணித்தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங்குவேஜ் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு, இது நீங்கள் தமிழ் பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கிலீஷ் பண்ண நல்லாயிருக்கும். சில பேருக்கு இங்கிலீஷ் வராது, சில பேருக்கு வந்து தமிழ் வராது, இங்கிலீஷ் தான் நான் தெரியும்ன்றது வெளியிலேருந்து வருவீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கல தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சொல்லி தந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வந்து தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கலாம், ஓகேவா? ஸோ இதை பற்றி பயப்படவே தேவையில்லை, நீங்கள் கண்டிப்பாக டிப்ளமோ ஜாயின் பண்ணுங்கள், உங்களோட லைஃப் கண்டிப்பாக சூப்பராக செட்டில் ஆயிடும், ஓகேவா? தேங்க்யூ.